புதுச்சேரி காசநோய் மருத்துவ சிகிச்சை நிபுணர் மற்றும் காசநோய் கட்டுப்பாட்டு அதிகாரி டாக்டர் எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் வணக்கம் டாக்டர். வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சியில வந்து நீங்க பங்கெடுத்துட்டு காசநோய் சம்பந்தப்பட்ட நிறைய சந்தேகங்களுக்கு நீங்க விளக்கம் பெறணும்னு நினைச்சீங்கன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2272487 மற்றும் ஒரு எண் 2272488 வெளியூர் நேயர்கள் 0413 குறியீட்டு எண்ணை இணைத்து தொடர்பு கொள்ளலாம். உலக காசநோய் தினம் வந்து மார்ச் 24 கடைபிடிக்கப்படுகிறது. ஏன் அது வந்து கடைபிடிக்கிறாங்க? காசநோய் என்று சொல்லக்கூடிய டிபி வந்தா அவங்க வந்து எப்படி மருத்துவ சிகிச்சை முறைகளை எடுத்துக்கணும், அரசு மருத்துவமனையில அதற்கான வசதிகள் என்ன செய்யப்படுகிறதுன்றதெல்லாம் குறித்து தான் டாக்டர் வந்து நம்ம கிட்ட பேச போறாங்க. நிகழ்ச்சியில் அவர்களை சந்திக்கலாம். நீங்க புதுச்சேரி மாநில காசநோய் கட்டுப்பாட்டு அதிகாரியா இருக்கீங்க, அதோட மார்பு நோய் சிகிச்சை நிபுணராக இருக்கீங்க சார். இப்போ வந்து உலக காசநோய் தினம் மார்ச் 24 வந்து வருடந்தோறும் கடைபிடிக்கிறாங்க. ஸோ அந்த தினம் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த டேவில் கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்னவா இருக்கு, அதனுடைய முக்கியத்துவம் பற்றி இப்போ சொல்லுங்க டாக்டர். இந்த காசநோய்ங்கிறது டிபிங்கிற இந்த காசநோய் ஒரு புது வியாதி கிடையாது, பலாயிரம் ஆண்டுகளாக மனித குலத்தை பாதிச்சுட்டு இருக்கிற ஒரு வியாதி. 4000 வருஷத்துக்கு முன்னாடி டிபி இருந்துக்கு மனுஷனுக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆதாரங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் ஆரம்ப காலத்தில் இது ஒரு வியாதியாகவே நினைக்கலை, இது ஏதோ கடவுள் கொடுத்த ஒரு சாபம், அதனால தான் இந்த மாதிரி தொந்தரவுலாம் வருதுன்னு தான் மக்களுங்க நம்பிட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் 1882 வருடம் மார்ச் 24 இந்த டிபிங்கிறது ஒரு தொத்து வியாதி, மைக்கோபேக்டம் டியூபர்குலோசிஸ்ங்கிற பாக்டீரியாவனால காற்றுல ஒருத்தருகிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவுகிற தொத்து வியாதி அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த பாக்டீரியாவை அவரோட ஆராய்ச்சியை ராபர்ட் காக்குங்கிற விஞ்ஞானி முதல்ல உலகத்துக்கு தெரியப்படுத்தின நாள் தான் இந்த மார்ச் 24. அந்த கிருமியை உலகத்துக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அவர் காட்டினார், ராபர்ட் காக்குங்கிற விஞ்ஞானி. ஸோ அதனால தான் இன்னமும் அந்த ஞாபகத்தமாக மார்ச் 24 வேர்ல்டு டிபி டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஏன்னா முன்னமுன்னா அவர் மைக்ரோஸ்கோப்பில் அந்த கிருமியை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறப்ப எக்ஸ்ரே ஃபெசிலிட்டி கூட நம்மகிட்ட கிடையாது, எக்ஸ்ரேலாம் அதுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்தது. ஸோ முன்னே இந்த கிரீமை கண்டுபிடிச்சது மைக்ரோஸ்கோப் மூலிமா அவர் கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொன்ன அந்த நாளை தான் நம்ம கொண்டாடிட்டு வரோம். ஓகே சார். ஸோ இப்போ மார்ச் 24 கொண்டாடுறதுக்கான காரணம் சொல்லியிருக்கீங்க சார். இப்போ பொதுவாக ஒரு காச நோயாளி ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த டிபி வந்திருக்குன்றத அவங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும், அதற்கான ஆரம்ப அறிகுறிகள் என்னவா இருக்கும், அதோட மட்டும் அந்த பரிசோதனை முறைகள் என்னென்னலாம் இப்போ நடைமுறையில் இருக்குன்றது சொல்லுங்க டாக்டர். காசு நோய்ங்கிறது உடம்புல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த உறுப்பில் மட்டும் வரலாம், ஆனால் 85% வந்து லங்ஸ் நுரையீரலில் தான் வரும், மீதி 15% தான் நுரையீரல் நீங்களான மற்ற உறுப்பு எதில் மட்டும் உடம்புல வரலாம். நுரையீரலில் வர டிபி தான் வந்து இருமுறப்ப அவர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு காற்றுல பரவும். நுரையீரல் தவிர்த்து மற்ற இடத்துல வர்ற டிபியெல்லாம் அடுத்த ஆளுக்கு தொத்தாது, அது அவ்வளோக்கா வைத்தியம் பண்ணிவிட்டு அவங்களோட சரியாக போயிடும். ஆனால் நுரையீரலில் வர டிபி தான் வந்து காற்றுல அடுத்த ஆளுக்கு தொத்தக்கூடியது. 2 வாரத்துக்கு மேலே இருமல் சளி இருந்தாலே டிபி இருக்கான்னு உடனே வந்து செக் பண்ணிக்கணும். பொதுவாகவே 2 வாரத்துக்கு மேலே இருமல் சளி இருக்குன்னா, ஆனால் சில குறிப்பிட்ட நபர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் HIV பாசிட்டிவ் இருக்கிறவங்க, இல்லை சுகர் நிறையா இருக்கிறவங்க, டயபெட்டிக் பேஷண்ட், இவங்களாம் 2 வாரம் இருமல் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. 1 நாள் 2 நாள் இருமல் இருந்தாலே உடனே வந்து செக் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து டிபி சீக்கிரமாக உடம்புல பரவ சந்தர்ப்பம் அதிகம், சுகர் இருக்கிறவங்களுக்கும் இந்த HIV பாசிட்டிவ் பேஷண்ட் இந்த மாதிரி சில கேட்டகரி பேஷண்ட்ஸுக்கு. பட் இன் ஜென்ரல் வந்து ஒரு 2 வாரம் இருமல் சளி இருந்தாலே வந்து செக் பண்ணிக்கணும். நுரையீரலில் வராத மற்ற இடத்துல வர்ற டிபிங்க அது எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த பாதிப்புகளை நமக்கு வந்து உடம்புல கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எலும்பில் டிபி இருக்குன்னா எலும்பில் என்ன வரும், வீக்கம் வலி. ஸோ வீக்கே வலின்னு டாக்டர்கிட்ட போனால் எலும்பு டாக்டர்கிட்ட அவர் செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து பயாப்சி எடுத்து லேபுக்கு அனுப்புனா டெஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் டிபி இருக்கா இல்லையான்னு சொல்லி சொல்கிறோம். நுரையீரல் இருமல் சளினா சளி பரிசோதனை முக்கியம், எக்ஸ்ரே எடுக்கிறோம் சளி பரிசோதனை. சளியில் அந்த கிருமியை பார்க்கறது தான் 100க்கு 100 உறுதி. எக்ஸ்ரேவில் வந்து ஒரு ஷேடோ தெரியும். நுரையீரலுங்கிறது ஒரு உறுப்பு, அந்த உறுப்பில் என்ன வியாதி மட்டும் வரலாம், டிபி தான் வரணும்னு அவசியம் இல்லை. பிராங்கைட்டிஸ், நிமோனியா, கேன்சர், பிராங்கெக்டிசிஸ் என்ன வியாதி மட்டும் வரலாம், என்ன வியாதி நுரையீரலில் வந்தாலும் எக்ஸ்ரேவில் அது ஒரு ஷேடோவாக தெரியும் அவ்வளோதான். ஸோ எக்ஸ்ரேல் தெரிய எல்லா ஷேடோவும் வந்து டிபி கிடையாது, அது டிபியா இல்லையான்னு 100க்கு 100 உறுதி பண்ணக்கூடியது சளி பரிசோதனை மட்டும்தான். ஸோ பாண்டிச்சேரியில் வந்து
எல்லா விதமான டிபி டெஸ்ட்டுக்கும் நாங்கள் வசதிகள் பண்ணி வச்சுருக்கோம் கவர்மெண்ட்டில். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற அத்தனை டெக்னாலஜி, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிலையம் சொல்கிற அத்தனை டெக்னாலஜியும் இங்கே பாண்டிச்சேரி கோரிமேட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் செஸ்ட் டிசீஸஸ் அரசு மார்பு நோய் மருத்துவமனை, முன்னே வந்து டிபி சானிட்டோரியம்னு சொன்னோம், அதை இப்போ மாற்றி அரசு மார்பு நோய் மருத்துவமனைன்னு வச்சுருக்கோம். அங்கே இருக்கிற லேபில் எல்லா வசதிகளும் இருக்குது. இருமல் சளி இருக்கிறவங்க வந்து சளி பரிசோதனைக்கு ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் செஸ்ட் கிளினிக் அங்கே தான் ஓபிடி வச்சு நடத்தணும். அரசு மார்பு நோய் நிலையம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு நேர் பின்னாடி இருக்குது. அங்கே வந்தால் சளி டெஸ்ட்டு எக்ஸ்ரே பார்க்குறோம். டிபின்னு சொல்லி உறுதியாகிற மாதிரி இருந்தால் மேற்கொண்டு பரிசோதனைக்கு அவங்க சளியை வந்து கோரிமேட்டில் இருக்கிற செஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறோம், மார்பு நோய் மருத்துவமனைக்கு அனுப்புகிறோம். மேற்கொண்டு பரிசோதனை என்னென்னா டிபின்னு கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது, இப்போ அதுக்கு மாத்திரைகள் இருக்குது, ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ் செகண்ட் லைன் ட்ரக்ஸ்னு சொல்லியிருக்கு. வழக்கமாக எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக் தான் தருவோம், அந்த ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்லே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். ஆனால் ஒரு சிலருக்கு ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக் வேலை செய்யாத மாதிரி டிபி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சி தான் வைத்தியம் பண்ணாதான் அவங்களுக்கு சரியாகுது. ஸோ யாருக்கு அந்த மாதிரி மருந்து வேலை செய்யாத கிருமி இருக்குன்னு எக்ஸ்ரே சளி டெஸ்ட்டை பார்த்தா தெரியாது, அதுக்குன்னு சொல்லி ட்ரக் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட்னு செப்பரேட்டாக இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட்டுக்காக தான் நம்ம வந்து கோரிமேடு செஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சளி அனுப்புறது, இல்லை சளி இல்லாமல் மற்ற இடத்துல டிபி வந்தாலும் அந்த பயாப்சியை அங்கே அனுப்ப சொல்கிறது. நாங்கள் பரிசோதனை பண்ணி அந்த பயாப்சியில் கிருமி இருக்கா இல்லையான்னு சொல்லி, ஏன்னா இருமல் சளினா அந்த சளியில் எக்கச்சக்கமான பாக்டீரியா வரும். ஆனால் நுரையீரல் தவிர்த்து மற்ற இடத்துல வர்ற டிபியில் அவ்வளோ பாக்டீரியா இருக்காது, பாக்டீரியா லோடு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அப்போ அதை பயாப்சி எடுத்து அதுக்குன்னு இப்போ ஜெனட்டிக் டெஸ்ட்லாம் நிறையா வந்திருக்கு. ஸோ ஒரு 100 பாக்டீரியா பெர் எம்எல் இருந்தால் கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் சளியில் வந்து 10,000 பாக்டீரியா இருந்தால் தான் ஆர்டினரி மைக்ரோஸ்கோப்பில் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி டயக்னோசிஸில் நிறைய நியூவர் டெக்னாலஜிஸ் இப்போ வந்துடுச்சு. முன்னெல்லாம் வந்து நான் சொன்னேன் ட்ரக் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட் இந்த மருந்து வேலை செய்யுமா இந்த மருந்து வேலை செய்யாதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் மூணு மாதம் ஆகும். இப்போ வந்து 2 மணி நேரத்தில் அதை கண்டுபிடிச்சிடலாம், மெயின் மருந்துங்க வேலை செய்யுமா செய்யாதான்னு சொல்லி 3 மாதத்தில் முன்னே வர ரிப்போர்ட்லாம் இப்போ 2 மணி நேரத்தில் வந்துடும் இப்போ. ஸோ அந்தளவுக்கு டெக்னாலஜி நிறைய அட்வான்ஸ் ஆகிடுச்சு. எல்லா விதமான டெக்னாலஜியும் பாண்டிச்சேரியை பொறுத்தவரைக்கும் செஸ்ட் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வச்சுருக்கோம். ரொம்ப நல்ல லேப் நம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்கிறதுனால மத்திய அரசாங்கம் அறிவுறுத்தி தமிழ்நாட்டில் 8 டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் பார்த்துக்கிறோம் இந்த ட்ரக் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட்டுக்காக. அங்கேருந்தெல்லாம் சாம்பிள்ஸ் இங்கே தான் வருது, பாண்டிச்சேரிக்கு தான், 8 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. ஸோ என்ன மருந்து வேலை செய்யும் என்ன மருந்து வேலை செய்யாதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு சொல்லுவோம், மெயில் அனுப்புவோம், அதை பொறுத்து அவங்க என்ன மருந்து தர்றது இல்லைன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பரிசோதனை பொறுத்த வரைக்கும் எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் இங்கே இருக்கு. முன்ன 3 மாதத்தில் வந்த ரிப்போர்ட்லாம் இப்போ 2 மணி நேரத்தில் வந்துடும். இப்போ அது மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடுச்சு. எதுக்காகன்னா ஆக்சுவலாக 1962லேருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம்லாம் நடத்திட்டு வருது. இதே மாதிரி எல்லா உலக நாடுகளும் அவங்கவுங்க டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் 1991 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிலையம் வந்து டிபி எப்படி இருக்குது உலகத்தில் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பண்ணுறப்ப உண்மையில் சுச்சுவேஷன் வந்து அவ்வளோ நல்லா இல்லை. ஏன்னா 30-40 வருஷம் பாடுபட்ட எல்லா உலக நாடுகள் வந்து டிபியோட இது வந்து குறையல, டிபியோட கேஸ் லோடு வந்து குறையல. ரொம்ப நல்ல மாத்திரைகள் இருக்குது. ஏன்னா ஒன்றுனா 1952லேருந்து மாத்திரைகள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1980s ரொம்ப நல்ல மாத்திரைகள் இருக்குது, அதே மாத்திரை தான் இன்னும் நம்ம பயன்படுத்துகிறோம். ரொம்ப நல்ல மாத்திரைகள் இருந்தும் நிறைய தொத்து வியாதிகளை நம்ம இல்லைங்கிற அளவுக்கு மாற்றிட்டோம். இப்போ போலியோ எடுக்கேட் பண்ணிட்டோன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி நிறைய தொத்து வியாதிகள் நம்ம இல்லைன்னு சொல்லி பண்ணுறப்ப ரொம்ப நல்ல மருந்துகள் இருந்தும் ஏன் டிபியை நம்மளால் எரடிகேட் பண்ண முடியல, டிபி இல்லாத சமுதாயத்தை நம்மளால் ஏன் உருவாக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க ஆராய்ச்சி பண்ணி தான் 1992 ஃபஸ்ட் டைம் உலக சுகாதார நிலையம் வந்து டிபியை குளோபல் எமர்ஜென்சின்னு டிக்ளேர் பண்ணோம். இப்போ நம்ம டிபியை கண்ட்ரோல் பண்ண தவறிட்டால் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் வந்து ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபினாலேயே பிரச்சனை ஆகிடும், அழிஞ்சிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் டிபிக்கு முக்கியத்துவம் கொடுத்து டிபி இல்லாத சமுதாயத்தை நம்ம உருவாக்கே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லா உலக நாடுகளுக்கும் அறிவுரை பண்ணாங்க அவங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க மாத்திரம் வந்து இதுதான் கொடுத்தாலும் ஏன் மக்களுங்க சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அதுக்குண்டான வழிமுறைகள் கண்டுபிடிச்சி மக்களங்களை எப்படி முழுசாக வைத்தியம் முடிக்க வைக்கிறது. ஏன்னா 6 மாதத்துக்கு குறைவாக டிபி நல்லா வர மாதிரி ஒரு வைத்தியம் உலகத்திலே கிடையாது. மினிமம் 6 மந்த்ஸ் சாப்பிட்டு தான் ஆகும், இன்னும் கண்டுபிடிக்கல அது குறைவாக வைத்தியம் நல்லா வர மாதிரி. ஆனால் மக்களங்க அந்த அறியாமையினால 2-3 மாதம் சாப்பிட்டு இருமல் சில நல்லா நம்மனு பாதையில் விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ பாதையில் விட்டால் திரும்பி ஒரு 4-5 மாதத்தில் திரும்பி வியாதி வந்துடும். அப்படி திரும்பி வியாதி வர்றப்ப அந்த டிபி கிருமி உருமாறி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபியாக வர சான்சஸ் அதிகம். ஸோ இந்த மாதிரி பாதையில் விட்டுட்டு போய் இந்த மாதிரி திரும்பி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி வந்தால் அதுக்கு செகண்ட் லைன் ட்ரக்ஸ்னு சொல்லி அது ரொம்ப விலை அதிகம், ப்ளஸ் சைட் எஃபெக்டும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மருந்துகளை நம்ம தர வேண்டி வரும்.
பட் ஆரம்ப மருந்துகள் வந்து சைடு எஃபெக்டும் குறைவு, ரொம்ப சிம்பிள் ட்ரக்ஸ், சீக்கிரமாக டிபியை சரி பண்ணிடும். ஆரம்ப ட்ரக்கை ஒழுங்காக எடுத்துக்கலன்னா தான் இந்த பிரச்சனை வரும். ஸோ ஆரம்ப ட்ரக்கை எப்படி ஒழுங்காக எடுத்துக்க வைக்கிறது அப்படின்றதுக்காக தான் டாட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. நேரடி பார்வையில் குறுகிய கால சிகிச்சை, டைரக்ட்லி அப்சர்வ்டு ட்ரீட்மெண்ட் ஷார்ட் கோர்ஸ்னு சொல்லி. அதோட முக்கிய நன்மை என்னன்னா, டிபி மருந்துக்காக இந்தியா ஃபுல்லாகவே நோயாளிகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாது. அவங்க வசிக்கிற இடத்துல இருக்கிற அந்த சர்வீஸ் ஏரியா பிரைமரி ஹெல்த் சென்டர்லேயே டிபிக்கு உண்டான மாத்திரைகள் கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி இந்தியா ஃபுல்லாக அந்த ஸ்கீம் கொண்டு வந்து ஏற்பாடு பண்ணாங்க. ஸோ இப்போ இந்தியா ஃபுல்லாகவே எல்லா வகையான டிபி மருந்துகளும் எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர்லையும் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்போ. ஸோ நோயாளி மருந்துக்காக எங்கேயும் போக வேண்டிய இல்லை. அதேமாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்கும் வந்து 100,000 பாப்புலேஷனுக்கு கண்டிப்பாக ஒரு மைக்ரோஸ்கோபிக் சென்டராக இருக்குது, சளி டெஸ்ட் பண்ணுற இடமாதிரி இருக்குது. ஸ்பெஷல் டெஸ்ட்டுக்கு வேணும்னா அது பக்கத்தில் இருக்கிற ஸ்பெஷல் லேப், இப்போ பாண்டிச்சேரினா நம்ம கவர்மெண்ட் செஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறோம், இப்போ 8 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாகவே வந்து எல்லா டிஸ்ட்ரிக்கும் பக்கத்தில் இருக்கிற பெரிய லேபில் லிங்க் பண்ணிட்டாங்க ஸ்பெஷல் டெஸ்ட்டுக்காக, இந்த ட்ரக் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி. ஸோ இங்கே பாண்டிச்சேரியில் நம்ம வந்து இங்கே இருக்கிறதால நம்ம வேறு எங்கேயும் அனுப்ப வேண்டியதில்லை, இங்கே அனுப்பி 2-3 நாளே நம்ம அந்த ஸ்பெஷல் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வாங்கிடலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து காச நோயாளிக்கான எல்லா வசதிகளும் வந்து கண்டுபிடிக்கிறதுலேருந்து ட்ரீட்மெண்ட் வசதியிலேருந்து இருக்குது அரசு மருத்துவமனையில் சொல்லியிருக்கீங்க சார். இப்போது ஒரு நோயாளி வந்து அந்த மாத்திரையை எடுக்காமல் அவங்க விட்டுட்டாங்கன்னா அவங்கள எப்படி ஃபாலோ பண்ணி அவங்கள திரும்ப டேப்லெட் எடுக்க வைக்கிறது, அதற்கு வந்து என்ன? எக்ஸாக்ட்லி இதுதான் நான் சொன்ன அந்த டாட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது, டைரக்ட்லி அப்சர்வ்டு ட்ரீட்மெண்ட் ஷார்ட் கோர்ஸ், இட்ஸ் எ ஸ்ட்ராட்டஜி. அது வந்து நேரடி பார்வையில் குறுகிய கால சிகிச்சைனா, ஒவ்வொரு டிபி நோயாளியும் காச நோயாளியும் அவன் மாத்திரை சாப்பிட்றத நம்ம உறுதி பண்ணணும். ஸோ எப்படி உறுதி பண்ணுறது? அதுதான் ட்ரீட்மெண்ட் சப்போர்ட்டர்ஸ்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ எல்லா ஏ நம்ம ஒவ்வொரு டிபி நோயாளிக்கும் யாராவது ஒருத்தரை நம்ம அவங்க மருத்து சாப்பிட்றத உறுதி பண்ணுன்னு சொல்லி அந்த டியூட்டியை அசைன் பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட்டில். ஸோ அவங்க ஃபீல்டு ஸ்டாஃபாக இருப்பாங்க, கவர்மெண்ட்டில் வேலை செய்வாங்க, கவர்மெண்ட்டில் இல்லாதவங்களாகவும் இருப்பாங்க. பட் அவங்க ஒழுங்காக சாப்பிட்றாங்கன்னு சொல்லி உறுதி பண்ணி நமக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி ட்ரீட்மெண்ட் சப்போர்ட்டுன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு நோய் ஏன்னா ஒவ்வொரு நோயாளியும் முக்கியம். ஒரு நோயாளி காசு நோயாளி ஒழுங்காக மருந்து சாப்பிட்லன்னா வருஷத்துக்கு 10-15 பேருக்கு அவங்ககிட்ட டிபி பரவும். ஸோ இது ஒருத்தரோட முறையிறது இல்லை. அவங்க ஒழுங்காக சாப்பிட்லன்னா 10-15 பேருக்கு வருதுன்னா என்ன அர்த்தம், 10-15 குடும்பங்கள் சஃபர் ஆக போகுதுன்னு அர்த்தம் டிபினால். ஸோ அதனால் ஒவ்வொரு காசு நோயாளியும் ஒழுங்காக சாப்பிட்டு முடிக்கணுங்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் சப்போர்ட்டர்ஸ்னு வச்சு ஒவ்வொருத்தரும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அதை எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறோம். எல்லாமே ஆன்லைனில் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கு, எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. ஸோ அவங்க டெல்லியில் உட்காந்துக்கிட்டே இங்கே இருக்கிற ஒரு ஒரு சாதாரண பிரைமரி ஹெல்த் சென்டரில் கூட என்ன நடக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ மந்த் சாப்பிட்டாங்க, எப்படி ஒழுங்காக டெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லையா, எல்லாமே அவங்க அந்த மாதிரி. இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் உலகத்தில் எல்லாமே சாஃப்ட்வேரில் அதெல்லாம் டெவலப் பண்ணி ஈஸியாக மானிட்டர் பண்ணுறது ஈஸியாங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. தொடர்ந்து பேசலாம் சார், நிகழ்ச்சியில் நேர் காத்துட்ருக்காங்க, அவங்களை சந்திச்சுட்டு பேசலாம். வணக்கம், தொலைபாலம். ஆ சொல்லுங்க ஐயா. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என்ன வயசாவது உங்களுக்கு? எனக்கு வந்து 62 வயசு ஆகுதுங்க. புகை பிடிச்சிட்டு இருந்தீங்களா முன்ன ஏதாவது? ஸ்மோக்கிங் உண்மை உண்டு, தம்மாசி உண்டு, சிகிச்சை முறை வேணும். லேசா நுரையீரல் டேமேஜ் ஆறப்பே நீங்க புகைய முழுசா விட்டுருந்தீங்கன்னா தொடர் சிகிச்சை தேவைப்பட்டிருக்காது. எப்பயாவது இருமல் சளி வரப்ப உங்களுக்கு எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமா காட்டும். அப்போதைக்கு மத்தவங்க 4 மாத்த சாப்பிட்டா நீங்க 8 சாப்பிட வேண்டியிருக்கும். ஆல்கஹால் வித்ட்ராயல் சிண்ட்ரோம் வரும். அதுக்கு நீங்க வந்து அந்த நரம்பு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட தான் காட்டணும். அதுக்கும் உங்களுக்கு மூச்சு அரைக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்ல. உங்களுக்கு இருக்கிறது நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா ஆஸ்மா மாதிரி தெரியல. நீங்க புகை பிடிச்சதுனால நுரையீரல் டேமேஜ் ஆயிருக்கு. மருந்து சாப்பிட்டா நல்லா இருக்கு, மருந்தை விட்டா மூச்சு இறைக்குது அப்படின்னா உங்க நுரையீரல் நிறைய டேமேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிறவங்க நீங்க நிறைய புகை பிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். வயசாகிறதே ஒரு வியாதி தான். வயசா வயசாவே எல்லா உறுப்புகளும் தேய்மானம் இருக்கும், பலகீனம் இருக்கும், நுரையீரலும் அதே மாதிரி லேசா பலகீனம் ஆகும். ஆனா புகை பிடிக்கிறவங்களுக்கு
நுரையீரல் சீக்கிரமாக பலகீனமாயிடும். ஸோ எப்படி புகையும் கையுமா இருந்தீங்களோ அந்த மாதிரி இப்போ மாத்திரையும் கையுமா இருக்கிற அளவுக்கு நுரையீரல் டேமேஜ் ஆயிருக்குன்னா அதுக்கு முழு காரணம் உங்களோட பழக்க வழக்கம் தான். ஓகே சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம் சார். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நேர்களே, வரும் மார்ச் 24 அன்று உலக காச நோய் தினம், அதாவது வேர்ல்டு டிபிடே வந்து நடக்க உள்ளது. அதனை சார்ந்து இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரா புதுச்சேரி மாநில காசநோய் கட்டுப்பாட்டு அதிகாரி மற்றும் மார்பு நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் வந்து காசநோய் வராமல் எப்படி தடுக்கிறது, காசநோய் வந்தால் அதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன, அது பரிசோதனை மூலமா எப்படி கண்டறிய முடியும் அப்படின்ற பல விஷயங்களை வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் நிகழ்ச்சியில பங்கெடுத்து பயன்பெறலாம். அதற்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2272487 மற்றும் ஒரு எண் 2272488. வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை இணைத்து தொடர்பு கொள்ளலாம். சார், இப்போ காசநோய் பத்தி பேசிருக்கப்போ பெரியவங்களுக்கு மட்டும்தான் இந்த காசநோய் வரும்ன்ற நிலை கிடையாது, குழந்தைகளுக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய காசநோயை எப்படி கண்டறிய முடியும், குழந்தைகளுக்கு காசநோய் வராம தடுக்கணும்னா என்ன வழிமுறை செய்யணும் சார்? குழந்தைகளுக்கு ஆக்சுவலாக பெரியவங்கன்னா கொஞ்சம் சுலபம். நான் சொன்ன மாதிரி 185% நுரையீரல் டிபி, இரும்பி சளி கூட சளி கொடுத்துருவாங்க, எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். பட் குழந்தைங்களுக்கு வந்து எல்லா குழந்தைங்களும் சளி கொடுக்காது. கொஞ்சம் என்ன எல்டர்லி சில்ட்ரன், கொஞ்சம் வயசில் கொஞ்சம் மூத்த குழந்தைங்களாக இருந்தால் சளி துப்பி கூட கொடுப்பாங்க. ஆனால் பெரும்பாலான சின்ன குழந்தைங்க சளி தர முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து மெயினாக எக்ஸ்ரேவும் மேன்டோன்னு சொல்லி சொல்கிறாங்களே ஸ்கின் டெஸ்டிங்க போடுவாங்க, அது அந்த ரெண்டு டெஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு மெயினாக பண்ணுவோம் நாங்கள். பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அதை பார்த்து தான் மேற்கொண்டு என்ன டெஸ்ட்டுன்னு சொல்லி முடிவு பண்ணுறது. குழந்தைங்களுக்கு டிபி இருக்கா இல்லையா எப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிக்காது. அப்படின்னா வீட்டில் யாருக்கா டிபி இருந்தால் குழந்தைக்கு தொத்த சந்தர்ப்பம் அதிகம். ஸோ அதனால் வீட்டில் வந்து டிபி இருந்தாலே 6 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு டிபி வராமல் தடுக்கிறதுக்காக INH கீமோ ப்ரொஃபிலாக்சிஸ்ன்னு சொல்லி INHங்கிற மாத்திரையை டெய்லி அந்த பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு டோஸ் 6 மாதத்துக்கு குழந்தைங்களுக்கு தரும். ஏன்னா 6 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு சீரியஸ் ஃபார்ம் ஆஃப் டிபி, ரொம்ப டேஞ்சரான டிபி, மூளை டிபி அந்த மாதிரிலாம் வர சந்தர்ப்பம் அதிகம். ஸோ அந்த மாதிரி வந்துன்னா குழந்தை இறக்க வந்து சந்தர்ப்பம் அதிகம். ஸோ அதனால் வராமல் தடுக்கிறதுக்காக தான் அந்த INH ப்ரொஃபைலாக்சிஸ் தரும். வீட்டில் இருக்கா டிபி வியாதி இருந்ததுன்னா பெரியவங்களுக்கு மாத்திரை சாப்பிட்றாங்கன்னா குழந்தைக்கும் தரும். 6 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு இந்த BCG தடுப்பூசி குழந்தை பிறந்த உடனே போடுறோமே அதுவும் அந்த பர்பஸ் தான். ஏன்னா இந்த BCG தடுப்பூசி வந்து இன்னைக்கு ஸ்டேஜில் பெரியவங்களுக்கு வர்ற டிபியே தடுக்காது. ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு வர்ற அந்த சீரியஸ் ஃபார்ம் ஆஃப் டிபின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப மோசமான டிபி, மூளை டிபி, இதெல்லாம் நிச்சயமாக தடுக்குது. ஏன்னா இந்த BCG இந்த வேக்சின்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய குழந்தைங்கள் வந்து மூளையில் டிபி வந்து செத்து போச்சு, காப்பாற்ற முடியாமல். அது என்ன தான் மாத்திரம் வந்திருந்தால் கூட சில டைமில் சின்ன குழந்தைங்க வந்து கரெக்டாக ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஸோ அதெல்லாம் தடுக்கிறது இந்த BCG கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு வர்ற சீரியஸ் ஃபார்ம் ஆஃப் டிபி வந்து டிராஸ்டிக்காக குறைஞ்சிருச்சு. நிறைய குழந்தைகள் அதனால காப்பாற்றப்படுறாங்க. அதனால தான் இன்னமும் நாம பெரியவங்களுக்கு வர்ற டிபி அதை தடுக்கலனா கூட குழந்தைங்களுக்கு வர்ற மோசமான டிபியை தடுக்கறதுனால தான் இன்னமும் குழந்தை பிறந்த உடனே BCG நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி குழந்தை கொஞ்சம் வளர்றப்ப வீட்டில் இருக்கா டிபி இருக்கிறப்ப குழந்தைக்கு வந்து ஏதாவது இருமல் சளி இருக்கு, இல்லை இருமல் சளி இல்லாமல் ஜுரம் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு, அப்போ கண்டிப்பாக டிபி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும் குழந்தைக்கு. சப்போஸ் வீட்டில் யாருக்கா டிபி இல்லைன்னா கூட சரி, பட் இருமல் சிலை தொடர்ந்து ஒரு 2 வாரத்துக்கு இருக்கு, இல்ல ஜுரம் விட்டு விட்டு 2 வாரத்துக்கு வந்துட்டு இருக்கு, வேற என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா டிபி இருக்குமான்னு சொல்லி சந்தேகப்பட்டு அதுக்குண்டான பரிசோதனைகள் ஆரம்பிக்கணும். அதுக்குண்டான நிகழ்ச்சியில் நேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், தொலைபாலம். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க மேடம். எங்க வீட்டுக்காரருக்கு பானுமதிங்க எங்க பேரு. ஓகே, டாக்டர்கிட்ட கேளுங்க உங்க சந்தேகம் என்னன்றது. எங்க வீட்டுக்காரருக்கு அது மாதிரி இருக்குது, எங்க பிள்ளைக்கு அது மாதிரி இருந்து கோரி மோட்டல காட்டணும் நாங்க. என்னவா இருக்கு? என்னவா இருக்குமா? ஆஸ்மா தான் மேடம். ஆஸ்மாவா டிபியா? ஆஸ்மா தான். ஆஸ்மா தான், சரி. எங்க வீட்டுக்காருக்கு இருந்தது, எங்க பிள்ளைக்கு நுரையீரல் பாதிப்பா இருந்து கோரி மோட்டல தான் அட்மிட் பண்ணி நல்லா போயிடுது. எங்க வீட்டுக்காருக்கு அது மாதிரி இருக்கும், கூட்டிட்டு வாங்கம்மா. ப்ராப்ளம் ஆகுமா? இல்ல அதுதான்மா, அங்க நான் இப்ப சொன்ன மாதிரி பாண்டிச்சேரி பெரியாஸ்பத்திரிக்கு பின்னாடி அரசு மார்பு நோய் நிலையம்னு கவர்மெண்ட் செஸ்ட் கிளினிக் இருக்கு, இருமல் சளிக்குன்னு தனியா இருக்கு. அங்க வந்த உடனே எக்ஸ்ரே எடுத்துருவோம் நாங்க. எக்ஸ்ரே எடுத்து உடனே ரிப்போர்ட் நீங்க பாத்துடலாம். தேவைப்பட்டா சளியும் டெஸ்ட் பண்ணுவோம் அங்கே. அந்த 2 ரிப்போர்ட்டை வச்சு என்னன்னு உங்களுக்கு பெரும்பாலும் சொல்லிடுவோம்.
அதையும் மீறி வேறு டெஸ்ட்டு வேணுனாலும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் நாங்கள். பட் அதுக்கு ஏன்னா மூச்சு வாங்குறது எல்லாமே வந்து ஆஸ்மா கிடையாது. மூச்சு வாங்குறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, அதில் ஒரு காரணம் தான் ஆஸ்துமா. மூச்சு வாங்கினாலே உடனே ஆஸ்துமான்னு சொல்லி நம்ம விட்டுறக்கூடாது. ஏன் மூச்சு வாங்குதுன்னு சொல்லி பரிசோதனை பண்ணி தான் அதை தெரிஞ்சுக்க முடியாது. சரிங்க சார், கூட்டிட்டு வாங்க கண்டிப்பா. என்னென்ன எக்ஸ்ரே சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னன்னு சொல்லி நாங்கள் சொல்றோம். புதுச்சேரி மாநிலத்தோட காசநோய் கட்டுப்பாட்டு அதிகாரி என்ற முறையில இப்ப காசநோய் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கணும் என்ற நாடுகள், உலக நாடுகள் வந்து முயற்சிகள் பல வந்து செய்துட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா புதுச்சேரி மாநிலத்துல அதற்கான முயற்சிகள் என்ன போகுதுன்றதை இப்போ நீங்க நேயர்களுக்கு பகிர்ந்து. ஆக்சுவலாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிலையம்னு சொல்கிறோமே, அவங்க வந்து 2035 டிபி இல்லாத உலகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அடுத்தது யுனைடெட் நேஷன்ஸ் அசம்பிளி, ஐக்கிய நாடுகள் சபைன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அவங்க வந்து இதை கையில் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ டிபிக்குன்னு சொல்லி எக்ஸ்க்ளூசிவாக ஒரு மீட்டிங் போட்டாங்க. டிபியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கே உலக தலைவர்களை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி, ஏன்னா ரொம்ப நல்ல மாத்திரைகள் இருந்தும் இந்த தொத்து வியாதினால ஏன் சமுதாயத்தில் இத்தனை பேர் சாவுறாங்க, இந்தியாவில் மட்டும் வருஷத்துக்கு 4.5 லட்சம் பேர் டிபியினால சாகுறாங்க, ஏன் இத்தனை இந்தியாவில் மட்டும் வருஷத்துக்கு தொடர்ந்து புதுசா இடைமறித்தலுக்கான இது நேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், தொலைபாலம். வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க மேடம். சம்பூரணம். உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணாதான் நீங்க பேசுறது எங்களுக்கு தெளிவா கேட்கும். ஹலோ மேடம், உங்களுடைய கேள்வி என்னன்றதை கேளுங்க. டாக்டர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகம் என்னன்றதை கேளுங்க. முதல்ல வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் டிபிக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் நிறைய நாள் கொடுத்துட்டு இருந்தாங்க. 6 மாசம், 8 மாசம், 2 வருஷம், அப்புறம் நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப ஏதோ ட்ரீட்மெண்ட் மாறி இருக்குன்னு கேள்விப்பட்டவங்க, இப்ப என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க சார்? ஓகே, ஆக்சுவலா முன்ன வந்து கேள்விப்பட்டோம், முதல் முதல்ல டிபி வந்தா 6 மாசம் வைத்தியம்னு சொல்லி பண்ணோம், 2வது டிபி வந்தா 8 மாசம் வைத்தியம்னு சொல்லி பண்ணோம். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி மருந்து வேலை செய்யாத ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி, செகண்ட் லைன் ட்ரக்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு 2 வருஷம் வைத்தியம் முறைன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தோம். இப்ப ஆராய்ச்சிகள் பண்ணி அது டிபி முதல் தடவையாக இருந்தாலும் சரி, 2வது தடவையாக இருந்தாலும் சரி, அதுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா நோயாளிகளும் இப்போ யூனிவர்சல் ட்ரக்ஸ் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட்னு சொல்லி எல்லா நோயாளிகளுக்கும் முதல் லைன் ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ், அந்த பேசிக் ட்ரக்ஸ் வேலை செய்தா இல்லையான உறுதி பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் தரோம். ஸோ அந்த பேசிக் ட்ரக்ஸ் வேலை செய்கிற மாதிரி இருந்தால் அது முதல் தடவையாக இருந்தாலும் சரி, இல்லை 2வது ரிலாப்ஸ் திரும்பி, இல்லை பாதியில் விட்டுட்டு போயிட்டு திரும்பி வராங்க, ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் டிஃபால்ட் அந்த மாதிரி திரும்பி வராங்க, ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து 6 மாசம் கொடுத்தாலே போதும், 8 மாசம் வைத்தியம் தேவையில்லைன்னு சொல்லி உறுதி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 2 வருஷம் வைத்தியத்துக்கு பதிலாக இப்போ அதே இது ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபியை கூட 9 மாசத்துலேருந்து 11 மாசத்துலேயே நல்லா பண்ண முடியும், ஷார்ட்டர் ரெஜிமன் அந்த மாதிரிலாம் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, சில நியூவர் ட்ரக்ஸும் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஏன்னா டிபியை ஒழிக்கணும்னு சொல்லி உலக லெவலில் ஒரு அவேர்னஸ் வந்ததுனால அதில் ரிசர்ச் பண்ணி இப்போ 2 புது மருந்துகளும் வந்திருக்கு, பிடாக்குலின் டிலமினேட்னு சொல்லி. அந்த புது மருந்துகள்லாம் யூஸ் பண்ணால் இன்னும் கியூரேட்லாம் நல்லா இருக்கு. ஸோ மருந்து எந்த மருந்து வேலை செய்யுது எது வேலை செய்யணும்னு உறுதி பண்ணிட்டு நாங்கள் தரோம். ஸோ 8 மாசம் வைத்தியம் கூட இப்போ தேவையில்லை, 6 மாசத்துலேயே அதுவும் சரியாயிடும். 2 வருஷம் வைத்தியத்தை கூட இப்போ வந்து 9 மாசம் 11 மாசத்துலேயே நல்லா பண்ணுற மாதிரி வந்திருக்கும். பட் ஒரு சிலருக்கு இந்த 9 மாசம் 11 மாசம் வைத்தியம் கொடுக்க முடியாதவங்களுக்கு இன்னமும் 2 வருஷம் வைத்தியம் தான் தர வேண்டியிருக்கு. அது யாருக்கு தரலாம், யாருக்கு என்ன ரெஜிமனு சில கைட்லைன்ஸ் கிரைட்டீரியா இருக்கு, அவங்கவுங்க உடம்பு சூழ்நிலை, அவங்களுக்கு இருக்கிற மற்ற வியாதிகள் பொறுத்து, அதை பொறுத்து நாங்கள் முடிவு பண்ணி தரோமா. முன்ன வந்து வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டா போதுங்கிற மாதிரி வைத்திய முறைகள் இருந்தது. திரும்ப அதுல வந்து என்ன மக்களுக்கு பிரச்சனைகள் வருது, ஏன்னா வாரத்துக்கு 3 நாளாக சில டைமில் சாப்பிட மறந்துடுறாங்க, ப்ளஸ் 7 மாத்திரை ஒன்றா சாப்பிடணும் அது என்ன வயசாக இருந்தாலும். ஆனால் இப்போ வந்து ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷன் சொல்லி ஒரே மாத்திரையில் எல்லா மருந்தும் இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அவங்க உடம்பு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி
டெய்லி ரெண்டு மாத்திரை மூணு நாலு அஞ்சு, அதிகபட்சம் அஞ்சு மாத்திரை சாப்பிட்டா போதும். ரெண்டு மாத்திரையிலேருந்து அஞ்சு மாத்திரை வரைக்கும் உடம்பு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரிலாம் இப்போ வந்துருச்சு. ஸோ முன்ன மாதிரி என்ன வெயிட் இருந்தாலும் குறைஞ்சது ஏழு மாத்திரை சாப்பிட்ணும், வாரத்துக்கு மூணு நாளுங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்தளவுக்குலாம் இப்போ தேவையில்லை. இப்போ டெய்லி டிபி மாத்திரை சாப்பிட்ணும். ஆனால் முக்கியமான ஒன்று, டிபி மாத்திரையை பிரித்து காலையில் மத்தியானம் நைட்டுன்னு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா வியாதி நல்லாவாது, ட்ரக் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் அண்ட் ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபியில் போய் தான் முடியும். அது டிபி மாத்திரை எதாக இருந்தாலும் டெய்லி ஒரே வேலையாக சாப்பிட்ணும், இருபது நிமிஷத்துக்குள்ளார ஒரு ஃபிக்ஸட் டைமில், காலையில்னா காலையில் காலையில், மத்தியானா மத்தியானம் மத்தியானம், நைட்டுனா நைட் நைட்டு. அது பேஷண்டோட கன்வீனியன்ட்டை போட்டு சாப்பிட்லாம். ஆனால் ஒரு நாள் காலைல அடுத்த நாள் நைட்டுன்னு மாற்றி மாற்றி சாப்பிடக்கூடாது. ஒரே வேலையில் இருபது நிமிஷத்துக்குள்ளார எல்லா மாத்திரையும் ஒன்றா சாப்பிட்ணும். ஏன்னா சில டைமில் வந்து ப்ரைவேட்டில் கூட இன்னும் பார்க்குறோம், ஏன்னா சயின்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு, எல்லா டாக்டருக்கும் எல்லா வைத்தியமும் தெரிஞ்சிருக்காது. ஸோ ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியும் இப்போ டெவலப் ஆகிட்டு போகுது. ஸோ அதில் இருக்கிற என்னென்ன லேட்டஸ்ட்டு டெவலப்மெண்ட்டுங்க அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட்டு தான் தெரியுங்கிற மாதிரி வருது. சில டைமில் ப்ரைவேட்டில் வந்து டாக்டருங்களே கூட மாத்திரை மாத்திரையே காலையில் மத்தியானம் நைட்டு கூட பிரித்து எழுதிடுறாங்க. அந்த மாதிரி எழுதக்கூடாதுன்னு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு வரும். ஸோ அதனால் இப்போ எவ்வளவோ சிகிச்சை முறைகள் மாறிடுச்சு, அவேர்னஸ் நல்லா கிரியேட் ஆகிருக்கு. ஆனால் டிபி மாத்திரை நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ டெய்லி சாப்பிட்ணும், உடம்பு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு மூணு நாலு இல்லை மேக்ஸிமம் அஞ்சு, ஸோ நாலு வெயிட் பேண்டு பண்ணி வச்சு தரோம் நாங்கள். ஸோ ரெண்டு மாத்திரைலேருந்து அஞ்சு மாத்திரை இருக்கும். டெய்லி ஒரு வேளை சாப்பிட்டா போதும், ஒன்றா சாப்பிட்ணும். 20 மினிட்ஸ்க்குள்ளார மாத்திரையை பிரிக்கக்கூடாது. ஓகே சார், நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் காசு நோய் டிபிக்கான மருத்துவ சிகிச்சை முறைகளை வந்து நேயர்களுடைய வினாக்களுக்கு ரொம்ப அழகாக தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. நேயர்கள் சார்பாகவும் நிலையின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.